ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் தமிழ் நியூஸ் சர்க்கிள். இன்னைக்கு நாம் எடுத்திருக்க டாபிக் சாந்தி தேவி. நம்ம வாழ்க்கையே பல அற்புதங்களையும் பல அதிசயங்களையும் கொண்டதுதான். 1930s வாழ்ந்து வந்த சாந்தி தேவி அப்படிங்கிறவங்க தனக்கு தன்னுடைய முன்ஜென்ம ஞாபகங்கள்லாம் வந்ததா சொன்னாங்க. முதல்ல பக்கத்தில் இருந்த ஊருங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச இந்த செய்தி அப்புறமா நாடு முழுக்க பரவி அப்புறம் உலகமே பல பேர் பேசுகிற ஒரு முக்கியமான சம்பவமா இந்த சம்பவம் இருந்துச்சு. அப்புறமா மகாத்மா காந்தி ஒரு தனி குழுவை அமைச்சு இவங்க சொல்றதெல்லாம் உண்மைதானா அப்படிங்கிற விட்னஸை கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த கேஸை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். சாந்தி தேவி இவங்க தன்னுடைய 4வது வயசுல இருந்தே தன்னுடைய முன்ஜென்மத்தை பத்தி அவங்க அம்மா கிட்ட பகிர்ந்திருக்காங்க. இதே மாதிரி திரும்ப திரும்ப தன்னுடைய முன்ஜென்ம அனுபவங்களை பத்தி அவங்க தன்னுடைய தாயார்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இது உண்மை அப்படிங்கிறது அவங்க எல்லாத்துக்கும் தெரிய வருது. சாந்தி தேவியோட முன்ஜென்மத்து பெயர் லக்தி. அந்த லக்திங்கிறவங்க மதுரால 1902 ஜனவரி 18 பிறந்திருக்காங்க. தன்னுடைய 10வது வயசுலே கேடர்நாத் அப்படிங்கிற ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி தராங்க. கேடர்நாத்துக்கு இது 2வது கல்யாணம். அவர் வந்து ஒரு துணிக்கடை வச்சிருக்காரு. லக்டி ரொம்ப ரிலீஜியஸா இருக்கிறவங்க. அவங்களுக்கு திடீர்னு காலில் ஒரு இன்ஜுரியாக அவங்க வந்து அக்ராவில் இருக்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகிறாங்க. சில நாள் கழிச்சு லக்டிங்கிறவங்க பிரெக்னென்ட் ஆகிறாங்க. அவங்களுடைய முதல் குழந்தை சிசேரியன் மூலியமா எடுக்கப்பட்டது. அதுக்கப்புறமா 2வது குழந்தையும் அதே மாதிரி சிசேரியன் மூலியமா எடுக்கிறாங்க. இதுக்கு வந்து அவங்க ஹஸ்பண்ட் ஆக்ராவில் இருக்க ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறார். 1925 செப்டம்பர் 25 அவங்களுக்கு ஒரு மகன் பிறக்கிறாங்க. அந்த பையன் பிறந்து 9வது நாளில் அதாவது அக்டோபர் 4 லக்டிங்கிறவங்க இறந்துடுறாங்க. இதுதான் அவங்களுடைய முன்ஜென்மத்துடைய கதை. திருப்பியும் 1 வருஷம் 10 மாதம் 7 நாள் கழிச்சு அதாவது லக்டியோட இறப்புக்கு பிறகு டிசம்பர் 11, 1926 சாந்தி தேவிங்கிறவங்க டெல்லியில பிறக்கிறாங்க. இவங்க சின்ன வயசுல இருந்தே யாருக்கிட்டையும் அதிகமா பேசினதில்ல. தன்னுடைய 4வது வயசு தொடங்கி சில நாட்கள்ல அவங்க தனக்கு கணவர் இருக்கிறதாவும் அவங்களுக்கு மகனும் இருக்கிறதாவும் அவங்க தாயார்கிட்ட அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனா அவங்க அம்மா சின்ன குழந்தை ஏதோ கற்பனை பண்ணி வளருது அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்காம இருந்திருக்காங்க. இதே மாதிரி திரும்ப திரும்ப இந்த குழந்தை சொல்றதை கேட்டு அவங்களுக்கு ஒரு விதமான பயம் ஏற்படுது. இதை பத்தி அவங்க அம்மா சாந்தி தேவி கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க. தன்னுடைய கணவர் அங்க ஒரு பெரிய துணிக்கடை வச்சிருக்கிறதாவும் மதுரால இருக்க அவங்க வீட்டுடைய நாகரிகத்தை பத்தியும் அதாவது அவங்க வீட்டுல எந்த மாதிரியான ஸ்வீட்ஸ் செய்வாங்க, எந்த மாதிரியான உடை உடுத்துவாங்க அப்படிங்கறத பத்தியும் அவங்க வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. சாந்தி தேவிக்கு 6 வயசு இருக்கிறப்ப நான் முன்ஜென்மத்தில் இந்த மாதிரி தான் இறந்து போனேன் அப்படிங்கிறத கூட அவங்க வீட்டில் இருக்கவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க. இதை கேட்டு அவங்க வீட்டில் இருக்கவங்கலாம் ஒரு பெரிய அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. சில வருஷம் கழிச்சு சாந்தி தேவிங்கிறவங்க தன்னை மதுராவுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி பல பேர்த்திட்ட கேட்டிருக்காங்க. இதை கேட்டு சாந்தி தேவியோட தூரத்து சொந்தமான பாபு அப்படிங்கிற ஒரு ஹை ஸ்கூல் டீச்சர் சாந்தி தேவி சொன்ன தகவல் படி தன்னுடைய முன்ஜென்மம் கணவரான கேடர்நாத் அப்படிங்கிறவருக்கு ஒரு லெட்டர் போடுறாங்க. இந்த லெட்டரை கேடர்நாத் அப்படிங்கிறவர் படிச்சுட்டு அவர் மறு கடிதம் ஒன்று அங்கேருந்து இங்கே அனுப்புகிறாரு. அந்த கடிதத்தில் அவருடைய தூரத்து சொந்தமான காஞ்சியம்மாள் அப்படிங்கிறவங்க டெல்லியில் தான் வாழ்கிறதாகவும் அவங்கள போய் நீங்கள் சந்திங்க அப்படின்னு எழுதியிருந்தார். அந்த லெட்டரில் எழுதியிருந்த மாதிரி இவங்க எல்லாரும் காஞ்சியம்மாவை சந்திக்க போகிறாங்க. சந்திச்சதுக்கப்புறம் இவங்க எல்லாம் சாந்தி தேவியை அவங்க முன்ஜென்மத்தில் வாழ்ந்து வந்த அந்த மதுராவுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. மதுராவுக்கு சாந்தி தேவியை அழைச்சிட்டு போனதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன நடந்துச்சு, எந்த மாதிரியான அனுபவங்கள் இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரியான சுவாரஸ்யமான இன்னொரு தகவல்களோட நான் திருப்பி உங்களை சந்திக்கிறேன்.